ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இது ஸ்ரீஜித் ஸ்கெச். நான் உங்கள் ஸ்ரீஜித். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்கமிங் ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் பார்க்க போகல. ஸோ நிறைய ரிவார்ட்ஸ் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்று FFBBA பிபிஏவா இல்லை பிஏவா, ஆமாம், ஃப்ரீ ஃபயர் பேட்டில் ஏரியானா சீசன் 2. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை நான் கிளைம் பண்ணி ஸோ அதில் வந்து நான் ஃப்ரீ ரிவார்ட்ஸில் எடுத்திருந்தேன். ஸோ என்னலாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயம் தான் பார்க்க போகிறோம். நேற்றே நான் போட்டேன், பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோடு ஒர்க் ஆகலை. ஸோ ஒர்க் ஆகலைன்னு சொல்கிற விட மெயிலில் அனுப்பலை, பட் வித்தின் 24 hours சொல்லும்போது காலையிலே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எத்தனை பேருக்கு கிடச்சது அப்படிங்கிற மாதிரி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி கொடுத்துருங்க. ஆனால் என்னெல்லாம் கிளைம் பண்ணுறோம் எல்லாமே உங்களாலும் கிளைம் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் எல்லாருமே அதையும் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக தரதையாக மிஸ் பண்ணுமே. ஸோ ஆனால் எல்லாம் மறக்காம போய் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ஷேர், அப்புறம் வந்து கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல் இப்போ வீடியோஸ் போடுற உங்கள் மொபைல் கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆனால் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்தலாம். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் என் மேலே செம்ம கான்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா அந்த கோடு வீடியோ போடல, அதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயமானால் நிறைய பேர் வந்து அப்செட் கூட ஆகியிருக்கலாம். ஸோ ஐ எம் சாரி ஃபார் தட். ஸோ நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், என்னால் பார்த்தீங்கன்னா அதை போஸ்ட் பண்ண முடியல. நான் வீடியோ பேசி எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு, பட் இந்த 77%க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ போகவே இல்லை. நானும் பார்த்தீங்கன்னா 3 times கட் பண்ணிட்டு போட்டுருந்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 77 தாண்டி போகவே இல்லை. அதுக்கப்புறம் நெட்டும் முடிஞ்சிச்சு. ஸோ வேறு எதுவும் இன்ஸ்டாகிராமில் போனால் அதுக்கு வழியில் கம்யூனிட்டி டேப் போஸ்ட்லேயும் போடலாமல். ஸோ நிறைய ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கோடே போட முடியல. ஐ எம் வெரி 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 சாரி ஃபார் தட். ஸோ எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டாகவே போட்டுருவோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில், பட் நேற்று ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு டே நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கும் அது ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் தான். எனக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்ன போட முடியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ எம் சாரி ஃபார் தட். ஸோ அப்போ நீ மட்டும் எடுத்துகிட்டேடா அப்படிங்கிறியா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கோடு போட்டு லைவாக உங்களுக்கு எடுத்து காட்டணும். அதை நான் கோடு போடும்போது ரெக்கார்ட் பண்ணி அதையும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் போட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கோடு வந்து எனக்கு கங்க்ராச்சுலேஷன் வந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்யூஷன்லாம் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்ம டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் அது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து என்னால் போஸ்ட் பண்ணவே முடியல. நான் நேற்று 11 வரைக்கும் ட்ரை பண்ணேன், பட் அது பண்ண முடியல. ஐம் சோ சாரி ஃபார் தட் கைஸ். சரிடா, இப்போ நீ மட்டும் எடுத்துக்கிட்டியாடா, நீலாம் ஏன்டா வாய்ப்பு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சந்தோஷப்படாதீங்க. வெயிட் வெயிட் வெயிட், ஆட்டோ ஸ்கின் கிடைக்கல. என்னது ஆட்டோ ஸ்கின் கிடைக்கல? நான் ஆட்டோ ஸ்கின்காக தான்டா உன் மேலே கோவப்பட்டான் கோடு கிடைக்கல அப்படின்னு. ஸோ ஆமாங்க, நிஜமால ஆட்டோ ஸ்கின் கிடைக்கல. இப்போ நம்ம மெயிலில் போயிட்டு என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். எனக்கு மெயிலில் பார்த்தீங்கன்னா 100K லைவ் வாட்சிங் வந்ததுக்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் தந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பேராஷூட் அப்புறம் ஒரே ஒரு இது போனவனுங்க, ஒரே ஒரு கன் பாக்ஸ் தான் தந்திருக்காங்க விண்டர்லேண்டில். ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு தந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50,000 ரீச் ஆயிடுச்சு அட் அ டைமில். அதே மாதிரி 1 lakh ரீச் ஆயிடுச்சு. பட் அந்த ஆட்டோ ஸ்கின்கான 2 lakh வாட்சிங் தான் ரீச் ஆகலை. ஸோ நிறைய பேர் இப்படி போய் பாருங்கள், 5 lakh இருக்குது, 1 lakh இருக்குது அப்படின்னு சொல்லிங்க. அது மேட்ரு இல்லை பாய். ஸோ அது என்ன மேட்ருனா பார்த்தீங்கன்னா, ஸோ லைவ் முடிகிறக்குள்ளே எந்த ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக டோட்டல் லைவ்லேயே அந்த ஒரு செகண்டில் தான் ஹையஸ்ட்டு வியூஸ் போயிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் அன்லாக் ஆகும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல் ஸ்டோன் அன்லாக் ஆகும். ஸோ லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் பார்க்குறாங்கங்கிற மேட்டரே கிடையாது. ஸோ லைவ் போயிட்டே இருக்கும்போது 200,000 பேர் அட்ட டைமில் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் ரிவார்ட் கன்ஃபார்ம் ஆயிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கின் கிடச்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு இத்து போன பேராசூட் அது. ஸோ இதுக்கு தான் அந்த பேராசூட், இதை விட ஃப்ரீ பேராசூட்டில் நல்லதாகவே தந்திருந்தாங்க. இது போயிட்டு 100,000 ஒருத்தனா ஒருத்தே கிடையாது. ஸோ இந்த பேராசூட்டில் யாராவது எடுத்துகிட்டு போவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக எங்கிட்ட இருக்க பேராசூட்டில் இருக்கிறதுல கொஞ்சம் முக்கியமாக தான் எனக்கு தெரியேன். அப்புறம் ஒரே ஒரு கிரேட் பாக்ஸஸ் தான் தந்திருக்காங்க, எதுக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மெயிலேருந்து என்ன பண்ணுறேன்ட்டு கிளைம் பண்ணிக்கிட்டேன் நான். கண்டிப்பாக இந்த பார்சலாக நான் ஒரு நாள் கூட எடுத்து போட்டு போக மாட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேலண்டர்லேருந்து செக் இன் ஃபார் பேக் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு ஒரு வெப்பன் ராயல் வச்சு தரங்க, மறக்காம அதையும் கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த ஈவெண்ட்டை நீங்கள் தொடர்ந்து 3 நாள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பனிஷர் P90 மூணு பாக்ஸ் தராங்க. அதே மாதிரி 5 நாள் தொடர்ந்து லாகின் பண்ணிங்கன்னா கொரோனா ஈவெண்ட்டுக்கான ஒரு பேக் பேக் தராங்க. ஸோ இன்றைக்கி தந்த பேக் பேக்கை விட இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா டாப் அப். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரோனா எடுத்துக்கலாம். ஸோ வெறும் 100 டைமண்ட் தான், இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் 100 டைமெண்ட் செம்ம ஒருத்தான விஷயம். ஸோ யாருக்காவது இந்த கேரக்டர் வேணும், ஸோ இந்த சான்ஸை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. 100 டைமண்ட்டுக்கு விட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த கொரோனா வேணும்னு நினைச்சா தயவு செஞ்சு இன்றைக்கே எடுத்துக்கோங்க. ஸோ செம்ம ஒருத்தான கேரக்டருங்க, இது வேறு லெவலில். ஸோ அலோக்கை விட செம்ம ஸ்பீடு. ஸோ ஃப்ரீ ஃபயரில் ஸ்பீடஸ்ட் கேரக்டர்னால் இது தான். அது கூட பார்த்தீங்கன்னா செம்ம பவர் இது. நான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் யாருமே மிஸ் பண்ணிடாதே, உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு தான். மறக்காமல் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த 100 டைமண்ட் கொடுத்து எடுத்துக்கோங்க.
மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோரில் வரும்போது ஒரு 600 டைமண்ட் வந்துடும். பார்த்தீங்கன்னா எடுக்கணுன்னா தயவு செஞ்சு இப்போயே எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனில் வந்து 2 யூஎம்பி வச்சு சுட்ட மாதிரி தான் இருக்குது. இல்லை எனக்கு தான் யூஎம்பி மாதிரி தெரியுதா, யூஎம்பி தான். ஸோ கன்ஃபார்ம் யூஎம்பி தான். அப்போ வந்து யூஎம்பியில் அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா 2 கன் யூஸ் பண்ணுற மாதிரி வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 300 டைமண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் தராங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சமையான அமௌண்ட்டு, ஐ எம் விக்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அமௌண்ட் தான், பட் 100 டைமண்ட்டுக்கு தருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம். மற்ற சார்க்கு 100 தந்திருந்தாங்க, நமக்கு ஜாஸ்தியாக தருவாங்க தான் பார்த்தா பட் பரவாயில்ல, நமக்கு 100 தான் தந்திருக்காங்க. கரீனாக்காரன் நல்லவன் ஆகிட்டே சரியில்லையே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட், குரோனோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் கூட அவசியம் இல்லை, மெயினாக இந்த கேரக்டர் எடுத்துக்கோங்க. எமௌண்ட் வேணால் எமௌண்ட் எடுத்துக்கோங்க. எமௌண்ட் கூட செகண்ட் ஆப்ஷன் தான், கேரக்டர் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன், யாருமே மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்கள் அந்த கொரோனா அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பராங்கோட ஸ்கின் தராங்க. ஸோ கொரோனா சம்மந்தப்படுது. ஸோ எல்லோரும் இதையும் மறக்காமல் க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இது லெஜெண்ட்ரியான ஒரு டவுட் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு க்ளைம் பண்ணியே கட்டேன், இது லெஜெண்ட்ரியாங் அப்படிங்கிற மாதிரி. கங்க்ராச்சுலேஷன், டிஃப்ரெண்ட்டாக தரானுங்களேன். ஸோ இது ஒரு லெஜெண்ட்ரியான ஒரு ஸ்கின் தான். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு அந்த சைடில் அந்த எஃபெக்ட்லாம் வர மாதிரி தெரியுது. அப்புறம் கீழே அந்த பிடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குரோனோட சிம்பிள் சர்க்கிள் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி தராங்க. யூஎம்பிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஃப்ரீயாக தர ஒரு பராங்கோட ஸ்கின்னே சொல்லலாம். ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இதோட முடிகிறதில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேட்ச் முடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் ஸ்டோன் மாதிரி தருவாங்க. அதை வச்சு நீங்கள் MP5 ஈஸியாக க்ளைம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம். இந்த வீடியோவில் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தான், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து மேலே குளோபல் ப்ராசஸ் அப்படிங்க மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபுல்லாகிடுச்சு. அது நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்கின் தராங்க. இதுதான் ஒரு இத்து போன பேக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் க்ளைம் பண்ணாலே போதும் உங்களுக்கு க்ளைம் ஆயிரும். ஸோ தயவு செஞ்சுலாம் யாரும் யூஸே பண்ண மாட்டீங்க. இதனால் க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக தரையாக ஒன்று அப்படிங்கிற மாதிரி. இப்போ அடுத்ததான் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பேக் பார்த்தீங்கன்னா எப்போது இருக்கிற பேக்லேயே வந்து லைட் டாக் டிங்கர் பண்ணி முன்னாடி பெயிண்ட் மட்டும் அடிச்சு விட்ருக்கேன். மற்றபடி சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ க்ரோனாஸ் பவுண்டரியில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பவுண்டரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த 100% ஓப்பன் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் பவுண்டரியே ஓப்பன் ஆயிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ரேர் ஐட்டமான பவுண்டரி டோக்கன் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் இது எல்லாமே லிமிட்டட் தான், உங்களால் 40 ஸ்பின் தான் பண்ண முடியும். 40 ஸ்பின்ல நீங்கள் இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இது எல்லாமே நார்மல் பவுண்டரியில் போட்டு செலவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஒரு 11 தான் இருக்குது. ஸோ செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கணும் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட ஒரு வெப்பன் ட்ரையல் வாட்சஸ் கிடச்சிது. இது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம், அதாவது 2021 31st வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பரவரி அது பெர்மனன்ட் கிடையாது. ஒரே ஒரு வெப்பன் ட்ரையல் வச்சா, ஒரே டைமண்ட் ட்ரையல் வச்சா, ஒரே ஒரு இன்குபேட்டர் வச்சா, கோல்ட் ட்ரையல் வச்சு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஃபீமேல் பண்டில், ஃபீமேல் பண்டில் பார்க்க நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு எப்படி ஃபேடர் வீல வந்தல் பண்டிலோட பேர் பண்டில் தான் நினைக்கிறது. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி புதிய வில்லன் எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம், நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன மிஸ் பண்ண அப்படிங்க மாதிரி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரே லைக் மட்டும் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் எத்தனை பேர் க்ரோனா கேரக்டர் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் க்ரோனா CR7 ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருமானா நீங்கள் எந்த விடையுமே மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாகவே பார்த்தலாம். அண்ட் இந்த விட அவ்வளோதான் உங்களோட ஆசமான விடலை பார்க்கறனே. அது வரைக்கும் ஹேப்பன் கை ஸ்டார்ட்டா பாய்.